ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கேரட் சாகுபடி பற்றி பார்க்க போகிறோம். கேரட் சாகுபடியா, இது ஊட்டியில் மட்டும்தானே வரும் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு க்வெஸ்சன் வரும். ஆமாங்க, ஊட்டியில் மட்டும்தான் வரும், பட் ஆனால் அது நம்ம ஊர்லேயும் வர வைக்க முடியும். அந்த ஒரு வீடியோ பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ பதிவு யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னும் போது, மாடி தோட்டம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக மாடி தோட்டம் வச்சுட்டுருக்கவங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க மட்டும்தான் பார்க்கணுமா, அப்போ நிலம் வச்சுட்டுருக்க நாங்களாம் பார்க்கக்கூடாதா அப்படின்னு நினச்சி போயிடாதீங்க. ஸோ நீங்களும் பார்க்கலாம். இது வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப பெட்டராக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். சரி வாங்க, ரொம்பலாம் பேச வேணாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குது கேரட்டுக்கான மண்கலவையும் கேரட்டோட சீடும் பார்த்துட்ருக்கோம். விதை பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக சீரகம் மாதிரி இருக்கும். இதனோட விலை நான் வாங்கிட்டு வந்தது 25 ரூபான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த விதை எங்கே கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஊரில் இருக்கிற உரக்கடையில் போயிட்டு கேட்டனா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன பேக்கெட்டில் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. உங்கள் ஊரில் எந்த இடத்துல இருக்கோ கொஞ்சம் சர்ச் பண்ணி நீங்கள் தான் வாங்கணும். கமெண்டில் கேட்குறீங்க எங்கள் ஊரில் எங்கே இருக்கும் அப்படின்ட்டு, எங்கள் ஊரில் இருக்குது தெரியுங்க, கொஞ்சம் தேடி பாருங்கள், கண்டிப்பாக விதை கிடைக்கும். மண்கலவையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன என்னென்ன ரேஷியோவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க. செம்மண் 20% எடுக்கும், மொத்தமாக ஒரு 100%னு கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போது செம்மண் 20% அண்டு கோகோபீட் தேங்காய் நார் கழிவு 20% எடுத்துக்க போகிறோம். மண்புழு உரம் ஒரு 20% எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாட்டுச்சாணத்தோட தொழு உரம் கிடைச்சதுன்னா ஒரு 20%. செம்மனை பொறுத்த வரைக்கும் 20-25% கூட எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க இந்த ரேஷியோவே. இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், க்ரோ பேகை கொஞ்சம் ஹைட்டாக எடுத்துக்கணும். ஏன் அவ்வளோ ஹைட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கேரட் ரொம்ப நீளமாக நம்மளுக்கு கொடுக்கணும்னா பேகோட சைஸ் கொஞ்சம் லென்த் பெருசாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிழங்கு ரொம்ப பெருசாக ஆகும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன பாட்டுக்குள்ளார விடுறாங்க. சின்ன பாட்டு இருந்துச்சுன்னா அது ரொம்ப இருக்குமா, ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள் கேரட்டோட சீடு எப்படி இருக்குன்ட்டு, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நல்லா சீரகம் மாதிரி இருக்குன்ட்டு தெரியுதா பாருங்கள், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க. நிலத்தில் விதைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ கொஞ்சம் மணலை எடுத்துகிட்டு அந்த மணலில் இதை மிக்ஸ் பண்ணிப்பாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் விதைச்சிட்டு வருவாங்க. நம்ம அவ்வளோலாம் பண்ண போகிறது இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 10 விதை எடுத்துக்கங்க, அதுவே போதும். அதுவே அதிகமே சொல்லலாம் ஒரு க்ரோ பேக் பொறுத்த வரைக்கும். இப்போ நான் சும்மா உங்களுக்கு விதைக்காக ஒரு 10-15 விதை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் க்ரோ பேக் இருக்குது, என்ன சைஸு எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலனா உங்களுக்கே தெரியுங்க தோணுங்க. இப்போ இவ்வளோ ஹைட் எடுத்தால் கேரட் நீளமாக வளரும், இந்த சைஸுக்கு இத்தனை விதை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் 5-6 விதை போட்டுக்குங்க. ஆனால் உங்களுக்கு வீடியோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 விதை போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் தூர தூரமாக தூவி எடுத்துருங்க. ரொம்ப கிட்ட கிட்ட போட்டுட்டிங்கன்னா என்ன ஆகுனா, ஸோ கேரட் அந்த வேர்பகுதி உருவாகும் போது இடைஞ்சலாக இருக்கும், இதுவும் வளராமல் அதுவும் வளராமல் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். இந்த மாதிரி விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, அதுக்கு மேலே கொஞ்சம் மண் எடுத்து தூவி விடணும். ஸோ மண் தூவி விட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, எடுத்து நல்லா ஒரு 10 கைப்பிடி அளவுக்கு மேலே எடுத்து தூவி விட போகிறீங்க. ஸோ அப்படி தூவி விட்டுட்டிங்கன்னா விதை இருக்கிறது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது மேலே எலும்பி வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு 2 இன்ச் ஆழத்தில் விதை இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துங்க. மேலே இந்த மாதிரி ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து லைட்டாக தூவி விட்டுடுங்க. இல்லை எங்கிட்ட தேங்காய் பஞ்சு இருக்குது அப்படின்னா கூட பரவாயில்லைங்க, மேலே எடுத்து லைட்டாக தூவி விட்டுடுங்க. இது எதாச்சும் போட்டு மூடி வைக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் சில பேருக்கு. சும்மா ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் பேக்கோ இல்லை நியூஸ் பேப்பரோ போட்டு ஒரு 3-4 நாளைக்கு மூடி வைக்கலாங்க. ஸோ இது வந்து பழைய காலத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட். ஏன்னா எறும்பு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கும் ஏதாச்சும் பறவைகள் இந்த மாதிரி ஏதாச்சும் தோண்டி விடாமல் இருக்கிறதுக்கு சும்மா பண்ணலாம். அடுத்தது தண்ணி ஊற்றுறதுங்க. தண்ணி ஊற்றுறது ரொம்ப அதிகமாகவும் ஊற்றக்கூடாது, சும்மா கம்மியாகவும் ஊற்றக்கூடாது, மீடியமான அளவுக்கு மட்டும் ஊற்றி விடுங்க. அப்படியே எடுத்து தெளித்து விட்டுனா இல்லை அப்படியே ஊற்றி விட்டுனா என்ன ஆகுனா, விதைச்ச விதைகள் எல்லாமே மேலே வந்துடும். ஸ்ப்ரேயர் மூலியமாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரேயர் வாங்க முடியல அப்படின்னு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறாங்க. 300-400 வரைக்கும் வருது. வீட்டிலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் மேக் பண்ண முடியுமோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா கொடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் கேன் மட்டும் எடுத்தால் போதும், அதில் சைடில் ஹோல்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு வாங்க. இந்த மெத்தட் எதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணலான்னு பார்க்கும்போது, நீங்கள் இயற்கை உரம் லிக்யூட் ஃபெர்டிலைசர்ஸ் ஏதாச்சும் செடி கொடுக்குறீங்க தொளிக்கிறதுக்கு கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இதுக்குள்ளார ஊற்றிட்டு செடிக்கு மேலே அப்படியே தெளிச்சு விட்டு வந்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்ப்ரேயர் தான் போயிட்டு வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பொறுமையாக தெளித்து விட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு நேரான இடத்துல மட்டும் வச்சுருங்க. ரொம்ப வெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆகுனா செடிகள் வளர்ந்த உடனே கருகி போயிடுங்க. விதைகள் எத்தனை நாளைக்கு அப்புறம் முளைச்சி வரும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிடுறேன், 7 நாள் ஆகுங்க.
ஏழு நாளைக்கு அப்புறம் இதோ பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு இலைகள் வர ஆரம்பிக்கும். நல்ல புல்லு மாதிரி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏழு நாளைக்கு அப்புறம் ரெண்டு இலை வந்த உடனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் ஒரிஜினல் இலை இல்லை இது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே வர மாதிரி ஒரு ரெண்டு இலை வரும் அந்த மாதிரி. இந்த இலைகளை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற கொத்தமல்லி மாதிரியே இருக்குங்க. ஸ்மால் கேரட் மாதிரியே கொஞ்சம் சிமிலராக இருக்கும். விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் விதை வாங்குற இடம் கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கேட்டுட்டு வாங்குங்க. இது கரெக்டாக டைம் பீரியட் இருக்கா இல்லை ரொம்ப லேட் ஆகிடுச்சா விதை முளைச்சி வரத்துக்கு அப்படின்ட்டு. இப்போ 20 ரூபாய்க்கான வாங்குகிறோம் அப்படியே மொத்தமாக விதைச்சி பார்க்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு அந்த தவறு யாருமே செய்யாதீங்க. ஒரு 10 விதை விதைச்சி பாருங்கள். சக்ஸஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 பாலிபேக் ஃபில் பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து ஒரே பாலிபேக்கில் கொட்டி விட்டிங்கன்னா கொலாப்ஸ் ஆகிடும் மொத்தமாகவே. அதை லாஸ்ட் வரைக்கும் அறுவடையே செய்ய மாட்டீங்க, செடியும் வராது, விதை மட்டும்தான் பார்க்க முடியும் உங்களால். இப்படி இருந்தது ஒரு 20 நாளைக்கு அப்புறம் எப்படி மாறும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு 20-25 நாளைக்கு அப்புறம் சொன்ன மாதிரி பாருங்கள், கொத்தமல்லி மரம் இருக்குங்க பார்க்குறதுக்கு. கேரட்டோட அறுவடை காலம்னு அப்படி பார்க்கும்போது எவ்வளோ நாள் ஆகுனா 70-80 நாள் ஆகுங்க. ஆனால் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து அது ஈஸியாக சீக்கிரமாக க்ரோ ஆகும், ஒரு 50 நாள்லேயே நம்மளுக்கு கிடைச்சிரும். இது எப்படி நம்ம அறுவடை செய்யறதுன்னு பார்க்கும்போது, ஸோ மேலே பூக்கள் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரியும் அறுவடை செய்யலாம். இல்லை கீழே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிழங்கு ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ரிங்கு மாதிரி தெரியுங்க, கிழங்கு வெளியே தெரியும், அந்த மண்ணெலாம் வெடிச்சு போன மாதிரி இருக்கும். ஒரு 2 கிழங்கு பிடிங்க பார்த்தீங்கன்னா ஓ இந்த ஸ்டேஜ் போனால் நம்மளுக்கு போதும் அப்படி நம்மளுக்கே தோணும். அறுவடை செஞ்சுக்கலாம். நல்லா நோட் பண்ணிங்க, 70-80 நாள் இதனோட மேக்ஸிமம் பீரியடு. உங்களோட ஏரியாவை பொறுத்து 50 நாள் இருக்கலாம், 60 நாட்கள் இந்த மாதிரி சீக்கிரமாக க்ரோ ஆகும். முள்ளங்கியும் அந்த மாதிரி தாங்க, 45 நாளில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் முடிஞ்சிடும். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது ஒரு 50 நாள்லேருந்து 55 நாளாவது இந்த மாதிரி அறுவடைக்கு தயாராகிடும். நாங்கள் ஒரு பேகுக்கு ஒரு 5 மட்டும்தான் விதைச்சி வச்சுருக்கோம். அந்த 5 மட்டும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பெட்டரான சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் இன்னும் நிறைய இருக்குது, ஆல்ரெடியும் அப்லோட் பண்ணியிருக்கோம், போயிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐகான் டஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.